இந்த பாம்புகள்னாவே குட்டியாக தான் இருக்கும்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் சொல்ல போகிற பாம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அனிமினேஷனில் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்களா. இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பாம்புகளை சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுங்கிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க. முக்கியமாக முதல்ல பல பேர் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிலாம் நிறைய பேர் பார்க்குற பழக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் அளவுக்குலாம் பாம்புகள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சும்மா தான் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரிஜினலாகவே சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அனகோண்டா பார்த்தீங்கன்னா 33 அடி இருக்கான். இந்த அனகோண்டா பார்த்தீங்கன்னா பிரேசில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. நார்மலாக நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி அனகோண்டா மாதிரி இல்லைங்க. அதோட இது அதிகமாக பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அனகோண்டா பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கட்டிட்டு இருக்கப்ப இந்த அனகோண்டா பார்த்தீங்கன்னா செத்து கடந்திருக்கு நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டு நல்லா கட்டி வச்சிருக்காங்க, டைட்டாக கட்டி வச்சிருக்காங்க. நல்ல வேலை அந்த அனகோண்டா பார்த்தீங்கன்னா உயிரோட இல்லை. உயிரோட இருந்துருந்துச்சுன்னா அங்கே ஒருத்தரும் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெயின் ரெண்டு வர சொல்லி அந்த ரெண்டு கிரெயின்லையும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிருக்காங்க. காட்டிலே வந்து சேஃபாக போட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது, அனகோண்டா வந்து எப்படி செத்து போனுச்சுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் இன்னமும் இட தெரியல. ஆனால் ரெக்கார்டில் மட்டும்தான் கரெக்டாக பதிஞ்சிருக்கு. பிரேசில் ரிவர் அனகோண்டா. இந்த அனகோண்டாவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோசரம் காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. தண்ணியில் வந்து போட்டில் போயிருக்கிறப்ப அனகோண்டா மாதிரி உருவம் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் வந்துருந்தாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் நினச்சி அனகோண்டா பின்னாடியே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நேரமாக பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். யூடியூப் பத்தி எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. சோ ஓகே கைஸ், இந்த வீடியோ முழுசா பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.